சாந்தி அம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க? மூணு பிள்ளைங்க. சாந்தி அம்மா வீட்டில் மூணு பிள்ளைங்க. க்ளோரி வந்திருக்குதா? அல்லேலூயா, இதோ வந்துருக்கு. சாந்தி அம்மா மூணு பிள்ளைங்களுக்கும் கரெக்டாக மூணு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். மூணு சாக்லேட் கரெக்டாக கொடுக்குறாங்க. க்ளோரி, அல்லேலூயா. க்ளோரி என்ன பண்ணுதுன்னா, மீதி ரெண்டு பேரை பக்கு பக்குன்னு குத்திட்டு மூணு சாக்லேட்டு இது வாங்கிட்டு இது மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்குது. அடுத்த வாட்டி மறுபடியும் அம்மா கிட்ட வருது, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்கண்ணே. கொடுப்பாங்களா அம்மா? ஏய், உன் சொந்த காண்கிற சகோதரனை நீ நேசிக்காவிட்டால் காணாத தெய்வனை நீ எப்படி நேசிக்க முடியும்? ஒருத்தரை மன்னிக்கிற தன்மை உனக்கு இல்லை. ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டார்னா நீ எப்படி, நீ இன்னும் கொடூரமானவனா மாறிட்டே வருவேன். முதல்ல அவங்கள மன்னி, அதுக்கப்புறம் தான் உனக்கு மேல இருந்து மன்னிப்பு. என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் பாருங்க. நீ உங்க வீட்டுல ஒரு சண்டை நடந்துச்சுன்னா முதல்ல யார் வந்து சாரி கேட்குவான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும். அந்த பைபிளை தூக்கிட்டு நடக்கிறானே, முதல்ல அவன் தான் இறங்கி சாரி கேட்குவான். ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் அவனுக்கு கற்று கொடுத்திருக்கிறான். மன்னிக்க. சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க. சில வீடுங்களில் நான் பார்த்துருக்கேன், 6 மாதம் எல்லாம் பேசாமல் இருக்குங்க. கேட்டால் கிறிஸ்தவன் மூஞ்சி முகர கட்டை பாரு, நீ எதுக்கு உயிரோடு இருக்கனே தெரில. கிறிஸ்தவன் எப்படி நீ காமிக்கணும் தெரியுமா? கோவப்படுறது தப்பு இல்லை, ஆனால் கோவப்பட்டாலும் பாவத்தை செய்யாத. கோவப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இறங்கு, இறங்கி போய் ஐயோ மன்னிச்சிருப்பா தெரியாமல் பண்ணிட்டப்பா. ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டு அவனும் அவன் குடும்பத்தாரும் இதே ஒரிசாவில் வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செஞ்சுட்டு இயேசுதா ஆண்டவர், இயேசுதா ஆண்டவர், இயேசுதா ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள், இவங்க இவங்க வைஃப் வீட்டில் இருக்காங்க. அப்பா அவன் பிள்ளைங்களும் ஜீப்பில் போயிட்டு இருக்கும் போது ஆளுங்க வந்து அவங்க ஜீப்பை பற்ற வச்சிடுறாங்க. மூணு பேரும் ஸ்பாட்லேயே செத்துடுறாங்க. செத்துத மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பண்ணும் இந்த பசங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? இவர்களை மன்னிங்க. ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்களா. கணவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறான். பிஸ்னஸ் மேனாக மாறினதுக்கு அப்புறம் நிறைய பொம்பளைங்க கூட பழக்கம். மனைவி பார்த்துடுறா, பார்த்தத கணவன் பார்த்துட்டு வந்து மன்னிச்சிருமான்னு கேட்குறான். மனைவி சிரிச்சிட்டே சொல்கிறா, ஏங்க இதுக்கப்புறம் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்கன்னா நான் உன்னை மன்னிக்கிறேன். எப்படிம்மா உனக்கு இவ்வளோ பெரிய ஹார்ட்டு? இந்த ஹார்ட்டு என் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஹார்ட்டு. கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நைட்லேயும் பகல்லையும் தூங்காமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? மன்னிக்க மாட்டேன்றயா போட்டயா? அவங்க பக்கம் நியாயம் இல்லாட்ட கூட உன் பக்கம் நியாயம் இருந்தா கூட போட்டயா? பரவாயில்ல போட்டயா. நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். எவன் ஒருவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு தன்னைத்தானே தன் பாவமான வழிகளை விட்டு விலகி வருகிறானோ, தன்னை தாழ்த்துகிறானோ, அவனுடைய தேசத்துக்கு நான் க்ஷேமத்தை கொடுப்பேன். உங்க வீட்டுக்கு சமாதானம் வரணுமா? நான் என் பிறர்களுடைய கடன்களை மன்னிக்கிறது போல என் கடன்களை மன்னிங்கப்பா. யார் யார் இன்னைக்கு இயேசுக்கு முன்னால மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறீங்களோ, ஒருத்தர் கூட உங்களுக்கு எதிரி இருக்க கூடாது இந்த உலகத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டு வந்த மெசேஜ் என்கிட்ட பேச சொன்னார். சொன்னார், எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் வர்றாங்க சர்ச்சுக்கு, ஆனா ஒருத்தன் கூட மன்னிக்கிற தன்மை இல்ல. மன்னிக்கிற தன்மை வேணும்யா? நான் ஜெயிக்க வேண்டாம் இந்த யுத்தத்துல. என்ன பெரிய பிரஸ்டீஜ்? சண்டை நடந்துருச்சுன்னா பிரஸ்டீஜ், ஓ நான் பேச மாட்டேன், அவங்க பேசினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். என்னயா பெரிய விஷயம்? உனக்கு என்ன பிரஸ்டீஜ்? அப்படி பார்த்துருந்தா என் அப்பாவுக்கு தானே பெரிய பிரஸ்டீஜ். ஆனா அவருடைய எல்லா பிரஸ்டீஜை ஒண்ணும் இல்லாம ஆக்கி இறங்கி வந்து உன்னை மீட்டு கொண்டாரு. எவ்வளவு நேரம் என் விட்டு கொடுக்க? மன்னிங்க, மன்னிங்க, உன் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுப்ப. எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தான் எல்லா, நீங்க தான் எனக்கு எல்லாம்.